பிஜிஎம்ல 100 டேஸ்க்கான ஒரு லக்கி ஸ்பின் ஈவென்ட் வரப்போகுது கைஸ். சோ ஹே ஹலோ ஃபேன்ஸ், வெல்கம் டு டைசன்னூப்கேமர். நான் தான் உங்க டைசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா நம்ம பிஜிஎம்ல இதுவரைக்கும் இல்லாத 100 டேஸ்க்கான லக்கி ஸ்பின் ஈவென்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, வீடியோக்குள்ள போற முடியும். மறக்காம டைசன்னூப்கேமர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் பிகின் கைஸ். இப்போ சம்பவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த கேஎஃப்சி கொலாபரேஷன் நம்ம பிஜிஎம்க்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ஜி மொபைல கேஎஃப்சி கொலாபரேஷனுக்காக ஒரு புது ஈவெண்ட் மோடே வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேஎஃப்சி தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஸ்கின்னு, பேராசூட் ஸ்கின்னு, சைக்கிள் ஸ்கின்னு, அதுக்கடுத்து ஒரு டி ஷர்ட் ஸ்கின்னு, பேக் பேக் ஸ்கின்னு, எமோட் அது இதுன்னு சொல்லிட்டு கொலாபரேஷன் மிரட்டுன்னு மிரட்டி விட்டுருந்தானுங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அப்கிரேடபிள் பேன் ஸ்கின் கேஎஃப்சிக்காக ஸ்பெஷலா வந்து எடுத்து வந்திருந்தாங்க. அது அப்கிரேட் பண்றதுக்கான மெட்டீரியலும் ஏஜி கரன்சிக்கு பாதி ஆஃபர்ல பை பண்ணிக்கலாம். இது வந்து பிஜிஎம்க்கு வராது கைஸ். ஏன்னு பாத்தீங்கன்னா பிஜிஎம்ல ஹர்திக் பாண்டியா கொலாபரேஷன் இருக்கு. நானும் இந்த கொலாபரேஷன் பிஜிஎம்க்கு இருக்கும்னு நினைச்சேன், பட் ஹர்திக் கொலாபரேஷனோட நிறுத்திட்டானுங்க. நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் நான் சொல்லிக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஜிஎம்ல நாளைக்கு 100 டேஸ் அதாவது 100 நாளைக்கான ஒரு லக்கி ஸ்பின் ஈவென்ட் வந்து எடுத்து வர போறோம். லிட்டரலி ஒரு பங்கமான ஒரு ஈவென்ட், சூப்பர் சூப்பரான ஸ்கின் எல்லாம் உள்ளுக்குள்ள போட்டு பங்கம் பண்ணிருக்கானுங்கன்னு சொல்லலாம். என்னடா இவ்வளவு கூவு கூவுற இந்த ஸ்பின்னுக்கு அப்படினு சொல்லி கேட்டிங்கனா, இந்த லக்கி ஸ்பின்ல இருக்குறது ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் ஃபுல் ஸ்கின் அல்டிமேட் ஸ்கின்னோட கொடுத்துருக்கான். ஏகப்பட்ட அப்கிரேட் விஷயங்கள் உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. பங்கமான ஒரு ஸ்பின்னு இந்த ஸ்பின் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 10 யூசிக்கே உங்களால ஸ்பின் பண்ணிக்க முடியும். இது பப்ஜி மொபைல வரப்ப 100 நாளைக்கான ஈவெண்ட்டா வந்து கொடுத்துருந்தாங்க. டெய்லி 10 யூசி ஸ்பின் பண்றீங்கன்னு வைங்களேன், 100 நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 யூசி செலவாகும். பட் இது நம்ம பிஜிஎம்க்கு வரும்போது எனக்கு தெரிஞ்சு 100 நாளைக்கான ஈவெண்ட்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். 60 நாளைக்கான ஈவெண்ட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. ஏன்னா பப்ஜி மொபைல் ஆல்ரெடி வந்துருச்சு, வந்தே ஒரு 3-4 வாரம் ஆயிருச்சு. நமக்கு அதுக்கப்புறம் தான் வரப்போகுது. எப்போ வரப்போகுதுன்னா நாளைக்கு வரப்போது கைஸ். இந்த ஸ்பின்னு, இந்த ஸ்பின்ல இருக்க அல்டிமேட் அவுட்ஃபிட் இதுதான் கைஸ். அடடடடடா பங்கம் பண்ணிருக்கானுங்க. அந்த ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், இந்த க்ளோத் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஹெட் பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே அல்டிமேட்ல கொடுத்துருக்கான். நல்லா பண்ணிருக்காங்கன்னே சொல்லணும். ஃபுல் செட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்கின்னு. இது கூட பாத்தீங்கன்னா நிறைய மெத்திக் அவுட்ஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கான். அதுவுமே வந்து ஜொலி ஜொலிக்குது, நல்லா கிளார் அடிக்குது. நான் வந்து பப்ஜி மொபைல்ல பெரிய லெவல்ல ரிசோர்சஸ் பேக் வந்து நான் டவுன்லோட் பண்ணல, அதுலயே நல்லா தெரியுதுன்னா நீங்க நல்ல ரிசோர்சஸ் பேக் டவுன்லோட் பண்ணீங்கன்னா க்ளோத் எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். இது கூட அனிமேட்டட் ஹாலோகிராம்ஸ் எமோட்ஸ் கிடைக்கும். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணிருப்பாங்க. எமோட்ஸும் தனித்தனியாக ஆட் பண்ணியிருக்கானுங்க. இந்த எமோட்டும் ஸ்பின்ல தனியாக கிடைக்கும். இந்த ஸ்பின்னை நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் விஷயம் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அல்டிமேட் ஸ்பின்னோட அப்கிரேடபிள் கன் ஸ்கின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காரல் கன் ஸ்கின். எவ்வளோ விஷயங்கள் இந்த ஸ்காரலுக்காக பண்ணியிருக்கானுங்க பார்த்துங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஃபிங்கர்ஸ்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்கானுங்க. இதில் ரெண்டு வெரைட்டி இருக்கு, ஒன்று ஒயிட் கலரு, இன்னும் கோல்டன் கலரு. ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் பிங்க் ஸ்னேக் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் வித் ப்ளூ கலரோ பிளாக் கலர் ஸ்னேக் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கானுங்க. எனக்கு பிடிச்சது அந்த ஒயிட் வித் பிங்க் தான். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஸ்பின்னோட அந்த பாராசூட் ஸ்டைல் வந்து சூப்பரா இருக்கு. சின்ன பிள்ளையில நீங்க என்ன ஃபியூச்சர்ல உனக்கு என்ன ஜாப் வருது செக் பண்றதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணுவோம். யூசிஸ் கன் ஸ்கின்னு, அதுக்கடுத்து டிபி கன் ஸ்கின்னு, நார்மல் ஸ்கின் சேல் வெறித்தனமா இருக்கு. இன்னொன்று ஸ்பெஷல் கிரினைட் ஸ்கின்னு. அந்த ஸ்காரல ஃபுல் அப்கிரேட் பண்ணீங்கன்னா இந்த கிரினைடுக்கும் அதோட ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வரும். இதில் எனக்கு பிடிக்காதே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் தான். அந்த அளவுக்கு ஒன்றும் ஒருத்தன் எனக்கு தெரியல. பேக் பேக் ஸ்கின்னு லிட்டரலி சூப்பராக பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் பங்கம் அனிமேட்டடோட இருக்கும். பேன் ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கானுங்க, சூப்பராக இருக்குது பேன் ஸ்கின். என்னடா இவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று மினி மெட்டீரியல், நீங்கள் அன்லிமிட்டடாக ரெடியூம் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாப்புலாரிட்டிஸ், ஒவ்வொரு பாப்புலாரிட்டியும் 2000 பாயிண்ட்ஸ். அது இல்லாமல் கார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த கார்ட்ஸை வச்சு உங்களால் அவுட்ஃபிட்ஸ், ஹெல்மெட், அதுக்கடுத்து பேக் பேக், அல்டிமேட் அவுட்ஃபிட் எல்லாத்தையும் ரெடியூம் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்பின்னை வந்து டெய்லி ஒரு சிலர் 10 யூசி கொடுத்து ஸ்பின் பண்ணிங்க. அதில் நிறைய பேருக்கு அந்த கார்டு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த கார்டு கிடச்சிச்சுன்னா சேர்த்து வச்சு இந்த மினி மெட்டீரியல் வந்து பை பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா அது வந்து வர்த்து. ஏன்னா நம்ம டெய்லி 10 இது பண்ண போகிறோம். அதில் அல்டிமேட் கிடைச்சாலும் சரி, அப்கிரேடபிள் கன் ஸ்கின் கிடைச்சாலும் சரி, மான்ஸ்டர் கிடைச்சாலும் சரி, கிளைடர் கிடைச்சாலும் சரி, எது வேணா கிடைக்கலாம். இல்ல ஒரு வேளை வந்து உங்களுக்கு டோக்கன் கிடைக்குது அப்படிங்கற பட்சத்துல மினி மெட்டல் பை பண்ணுங்க. இந்த ஸ்பின்ல பாத்தீங்கன்னா இன்னொரு புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க, கலெக்ஷன் ரிவார்டு அப்படினு சொல்லிட்டு. ஆக்சுவலா இந்த அல்டிமேட் ஸ்பின்ல அல்டிமேட் அவுட்ஃபிட், அல்டிமேட் ஹெட் கியர், ஸ்காரல் ஸ்கின் எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிவார்ட கலெக்ட் பண்ணலாம். அவதார் ஃப்ரேம், அவதார் அல்டிமேட், அது வந்து ரெண்டுமே அல்டிமேட். அந்த ஸ்காரலோட இன்னொரு கலர் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த கலர் வெர்ஷன் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும். அடுத்ததா அல்டிமேட் அவுட்ஃபிட், அல்டிமேட் ஹெட் கியர், மான்ஸ்டர் ட்ரக், கிளைடர், அது
அதுக்கடுத்து ஸ்காரல் ஸ்கின்னு பேக் பேக் ஹெல்மெட் இது எல்லாமே நீங்க ஸ்பின்ல கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளைடரோட நெக்ஸ்ட் லெவல் அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் போட்டு ஜிக்னாவா பறக்குதுல அந்த மான்ஸ்டர் ட்ரக்கோட ஸ்பெஷல் எஃபெக்ட் வேகமா போறப்ப அந்த பின்னாடி வந்து இந்த கலர் கலரா வரும் அந்த ரெக்கப்பட்டையில இருந்து ஒரு பெர்மனன்டான மெத்திக் லாபி கிடைக்கும் அதோட சேர்த்து நம்ம நேமோட ஃப்ரேம் ஒன்னு கொடுப்பான் இதுவும் வந்து பெர்மனன்டா உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க அந்த ஐட்டம் வச்சிருந்தா இந்த ஐட்டத்தை நீங்க ஃப்ரீயாவே கலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க இந்த ஸ்பின்ல இருக்க எல்லா ரிவார்டையும் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளேன் ஃபினிஷ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகிறப்ப அந்த நேம் டேக் வந்து அப்படி ஜிக்னா ஜிக்னாவா வரும் அது மட்டும் இல்லாம இந்த பிளேனே அனிமேட்டட் பிளேன் லிட்டரலி வேற லெவல் இதோட சேர்த்து ஒரு லெஜெண்டரி டைட்டிலும் பெர்மனன்டா தருவான் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின்ல இருக்க ரிவார்ட் எல்லாம் காசு கொடுத்து எடுத்தீங்கன்னா இந்த ஐட்டம் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கும் இதெல்லாம் இல்லாம ஒவ்வொரு 200 ஸ்பின்னுக்கும் இந்த ரிவார்டு கேரண்டட் ரிவார்டு பாக்ஸை நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஸ்பின்குள்ள எதுவும் கிடைக்கலன்னா கன்ஃபார்ம் இந்த இடத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ இவ்வளவு விஷயங்கள் ஒரு ஸ்பின்னுக்காக மெனக்கிட்டு இருக்காங்க ஷோரா சொல்றேன் அந்த அளவுக்கு இந்த ஸ்பின் வந்து ஈஸியா இருக்க போறதுல ரொம்பவே கஷ்டமா தான் இருக்க போகுது மேபி உங்களுக்கு இது வந்து ஈஸியா கிடைக்கலாம் 10 யூசி ஸ்பின்ல ரெகுலரா ட்ரை பண்ணுங்க இல்ல இந்த ஸ்பின்னை வந்து நீங்க ஃபுல்லா ஸ்பின் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல ரெக்கார்ட் பண்ணிட்டு ஸ்பின் பண்ணுங்க இன் கேஸ் நல்ல ரிவார்டு கிடைச்சிச்சுன்னா tysonnoobgamer@gmail.com சென்ட் பண்ணி விடுங்க நல்லதா இருந்தா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு போட்டு காட்டுவோம் சோலோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் கூட ஷேர் பண்ண நினைச்சேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம Tysonnoobgamer லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பை see you soon guys